ஆக்சுவலி நம்ம பாக்குறது எக்ஸாம் 4.6. இங்க வந்து நம்ம சால் சால் அப்படிங்கிறப்ப இங்க வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் இருக்கு. பட் நமக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கூட கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல எப்படி வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்ப நம்ம இந்த கொஸ்டின் பாக்குறப்போ இது எப்படி இருக்குன்னா கம்பைண்டா இருக்கு, எக்ஸும் ஒய்யும் கம்பைண்டா இருக்கு. அப்ப எக்ஸ் ஒன்னா இன்பவர் எக்ஸ் இருக்கணும், இல்லாட்டி இன்பவர் ஒய்னு இருக்கணும். அப்ப இல்லாம கம்பைண்டா இருக்கிறப்ப நம்மளால பண்ண முடியாது. அது அதனால நம்ம என்ன பண்ணுவோம், செப்பரேட் பண்றோம். ஸோ இந்த வேரியபிள்ஸ செப்பரேட் பண்ணி தான் போட முடியும் அப்படிங்கறத நம்ம கொஸ்டின் பாக்குறது நமக்கு கண்டிப்பா புரியும். இந்த மாதிரி எக்ஸும் ஒய்யும் கலந்துருக்கும், அதை செப்பரேட் பண்ணி நம்ம போட மாதிரி தான் கொஸ்டின் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. இப்ப இதுல வந்து நமக்கு அந்த மெத்தட தேவையில்லை, இது ஜஸ்ட் ஆர்டினரியாவே போட்டலாம். ரெண்டு பக்கம் என்ன பண்ணிக்கலாம், இன்டகிரல் வந்து எடுத்துக்கலாம். இந்த கூட நம்ம அந்த சைடு கொண்டு போயிருக்கோம், அந்த சைடு கொண்டு போனேன்னா என்ன ஆகும், அப்படியே டோட்டலா மைனஸ் ஆயிடும். இப்போ டேக்கிங் இன்டெக்ரல், இன்டெக்ரல் எடுக்கிறப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும், எக்ஸ் கியூப் பை த்ரீ தென் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ. ஒன் என்ன ஆகும், எக்ஸ் ஆகும். இது ஒய் கியூப் பை த்ரீ தென் ஒய் ஸ்கொயர் பை டூ தென் த்ரீ ஒய். கண்டிப்பா என்ன சேர்க்கணும், நம்ம ஒரு பிளஸ் த்ரீ வந்து நம்ம சேர்க்கணும். அதனுடைய ஆன்சர் வந்து இதில் த்ரீயை வந்து நம்ம இந்த பக்கம் வச்சுக்கலாம். இது ஈக்குவல் டு ஜீரோ இருக்க கொஸ்டின்ல, இந்த கொஸ்டின்ல வந்து ஈக்குவல் டு ஜீரோ இருக்காத யோசிச்சார், ஆனால் ஜஸ்ட் பிளண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இன்டர்வியூ பண்ணுறதுனால ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பார்ட் வந்து ஓவர், இப்போ இந்த சம்பந்தத்தை தான். ஸோ எக்ஸாம்பிள் 4.7 இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் சால்வ், கொஸ்டின் வந்து சால்வ் இருக்கு. இதோட இந்த இது வந்து ஓவர். ஸோ டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் பை எக்ஸ் இ பவர் மைனஸ் ஒய், இதுதான் கொஸ்டின். இதில் வந்து எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், ஒய் எல்லாம் எக்ஸ் டேர்ம் எல்லாம் ஒரு சைடு, தென் ஒய் டேர்ம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். அதாவது எக்ஸ் உறுப்பு ஒரு பக்கம், ஒய் உறுப்பு மற்றொரு பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம பிரிக்கணும். அப்போ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஃபைவ் தென் எக்ஸ் ஐ இ பவர் மைனஸ் ஃபைவ் இ பவர் மைனஸ் ஃபைவ் காமனாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் கொஸ்டின் கிரியேட் ஆகிருக்கும், ஏதோ ஒன்று நம்ம வந்து பிரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இ பவர் எக்ஸ் தென் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பர் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, இங்கே இ பவர் ஒய் வந்துச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, டிவை பை போயிருக்கோம். இந்த கீழே இருந்த டிஎக்ஸ் எங்க போயிடுச்சு, மேலே போயிடுச்சு. தென் இது வந்து ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கு, இ பவர் எக்ஸ் தென் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டிஎக்ஸ மேலே கொண்டு போனோம், இந்த இ பவர் மைனஸ் ஒய்யை கீழே கொண்டு வந்துருக்கோம். அதே மாதிரி கண்டிப்பாக எப்படி இருக்கணும், டிஒயும் மேலே தான் இருக்கணும், டிஎக்ஸும் மேலே தான் இருக்கணும். இந்த மாதிரி டிஎக்ஸ் இப்படி வர கூடாது, இப்படி போட்டால் தப்பு. ஓகேவா, இப்போ இதை வந்து மேலே கொண்டு போயிரு. ஸோ இ பவர் ஒய் டிஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். நவ் இதுதான் இதுக்கு பேர் என்னது, வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். இது வந்து உறுப்புகளை நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். நவ் டேக்கிங் இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட், இன்டகிரேட்டிங் ரெண்டு பக்கமும் இன்டகிரல் போடுறோம். அந்த இடத்துல என்ன வரும், இன்டகிரல் இன்டெக்ரல் இ பவர் ஒய் டிஒய் ஈக்குவல் டு இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் தென் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இ பவர் ஒய் இஸ் நத்திங் பட் இ பவர் ஒய், இ பவர் எக்ஸ் இ பவர் எக்ஸ் தான். இதுக்கு என்ன போடுறது, கண்டிப்பாக மறக்காமல் என்ன போடணும், ப்ளஸ் டி அப்படிங்கிறத போடணும். ஸோ இந்த ஆன்சர் போட்டு இ பவர் ஒய் இ பவர் எக்ஸ் எக்ஸ் கியூப் பை
சரி, so this one is the correct answer.